வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு புதிய இயர்ஃபோன், ப்ளூடூத் இயர்ஃபோன் பற்றின ரிவ்யூ நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்கக்கூடிய இயர்ஃபோன் பிராண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டஃப்கூல் அப்படிங்கிற ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனி. இந்த மாடல் நேம் வந்து மாண்டி. இது வந்து ஒரு நெக்பேண்ட் டைப் இயர்ஃபோன். ஸோ இந்த இயர்ஃபோனை பற்றின முழு விமர்சனம் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இயர்ஃபோன்ஸில் பல வகை உண்டு. அதுவும் குறிப்பாக இப்போ ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா, பலரும் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு இயர்ஃபோன்ஸாக இருக்குது. அதுலேயும் எக்கச்சக்கமான டைப்ஸ்லாம் இருக்குது. இதில் இந்த நெக்பேண்ட் டைப் இயர்ஃபோன்கிறது வந்து சமீபத்தில் அறிமுகமான ஒரு டைப் ஆஃப் ப்ளூடூத் இயர்ஃபோன். இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் கூட பலரோட மனதை கவர்ந்துருக்கு. நம்ம கதிரவன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய நண்பர் கதிரவன், அவர்கிட்ட கேட்போம் ஏன் அவருக்கு வந்து இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கேட்போம். இந்த நெக் பேண்ட் டைப் இயர்ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதுதான் ரிலாக்ஸாக கழுத்தில் தொங்க விட்டுட்டு வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் சுற்றிக்கலாம், தேவைங்க போது எடுத்து மாட்டிக்கலாம், மறுபடியும் வேண்டான்னா கழட்டி கீழே கழுத்தில் தொங்க விட்டுக்கலாம். ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். கதிரம் சார் சொல்கிற மாதிரி நெக்பேண்ட் டைப் இயர்ஃபோன்ஸ் வந்து ஒரு கன்வீனியண்டான ஒரு டிசைன். ஸோ இதனால தான் பலரும் விரும்புகிறாங்க. ஸோ நம்மளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கூட பலர் வந்து இந்த நெக்பேண்ட் டைப் இயர்ஃபோனும் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டஃப்கூலினுடைய மாண்டி இயர்ஃபோனை சூஸ் பண்ணி நான் ரிவ்யூ போடுறேன். இதோடைய விலை பார்த்திங்கன்னா 2000 ரூபா. இது வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முதல்ல வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். முதல்ல வந்து எப்பயும் போல நம்ம அன்பாக்சிங்கோட ஆரம்பிப்போம். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த இயர்ஃபோனுடைய பிக்சர் வெளியே கொடுத்துருக்காங்க. அது தவிர இந்த இயர்ஃபோன்ஸுடைய ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் விவரமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளூடூத் 5.0 ரன் ஆகிட்டு இருக்கு. 9 hours பேட்டரி ரன் டைம் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஒரே சமயத்தில் 2 ப்ளூடூத் டிவைசஸோட நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒர்க்கிங் ரேஞ்ச் வந்து 8 to 10 meters அப்படின்னு சொல்கிறாங்க. 180 mAh பேட்டரி இருக்குது. இது வந்து ஒரு இந்தியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாரண்டி கூட கிடைக்கும். 6 months மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இன்வாய்ஸை இவங்களுக்கு இமெயில் பண்ணிங்கன்னா அவங்க வந்து வாரண்டியை ஹானர் பண்ணுவாங்க. இது இமெயில் பண்ணுறதுக்கான விவரங்கள் எல்லாமே பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிட்டு பாக்ஸை தூக்கி போட்டுறாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே இந்த நெக்பேண்ட் டைப் ஸ்டஃப்கூலினுடைய மாண்டி இயர்ஃபோன்ஸ் தவிர இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர் டிப்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸ், 2 sizes இயர் டிப்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்கள் காதோடைய சைஸுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இவ்வளோதான். முதல்ல வந்து இப்போது இந்த ஸ்டஃப்கூல் மாண்டி இயர்ஃபோன் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எண்டில் வந்து மெட்டல் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மேக்னட்டிக்ஸ் இது மூலமாக ரெண்டும் ஒட்டிக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே கன்வீனியண்டாக இருக்கும். நெக்பேண்ட் டைப்பில் பலர் விரும்பி கேட்கறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னட்டிக் டைப் வர்றதுனால. ஏன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி காலை மாட்டிக்கிட்டு கழுத்துலேயும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது விழுறதுக்கான வாய்ப்புகள், தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. பிளாஸ்டிக்கில் பண்ணாலும் குரோம் ஃபினிஷிங்கோட ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க இந்த மாண்டி இயர்ஃபோன்ஸ். இந்த காதில் ஃபிட் ஆகிறப்போ ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் வந்து அவங்க இந்த ஃபிட்டிங்கை பண்ணியிருக்காங்க. இந்த வயரோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா மெட்டல் வயர், யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் பிவிசி வயர் தான். ஆனால் எண்டில் மட்டும் அது வந்து ஒரு மெட்டல் வயரில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லூப்புக்குள்ளே விடுறதுனால அந்த லூப் வந்து நம்ம காதுக்குள்ளே போய் ஃபிட் ஆகிக்குது. ஸோ இதனால் நீங்கள் ஜாகிங் போகிறப்ப கூட இதை போட்டு போகலாம். உங்கள் காதுலேருந்து இது கீழே விழுகாமல் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன ஒரே ஒரு குறை இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டர். இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டரில் வந்து 3 button மீடியா கண்ட்ரோல் சென்டர், ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்குது, வால்யூம் அப் அண்ட் டவுன் மற்றும் ட்ராக் மாற்றிக்கிறதுக்கு. நடுவில் வந்து ப்ளே பாஸ் இல்லாட்டி கால் அட்டன் பண்ணுறதுக்கு, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டர்லேயே தான் இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் இருக்குது. ஸோ அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டை வந்து இதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ரப்பர் ஃப்ளாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரப்பர் ஃப்ளாப் வந்து ரொம்பவே லோ குவாலிட்டி ரப்பர் ஃப்ளாப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் திறந்தேன், அதோட பிஞ்சு கீழே விழுந்துச்சு, அது எங்க போச்சுனே தெரியல. அது தவிர இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டரில் மைக்கும் இருக்குது. இதை நீங்கள் வந்து இயர்ஃபோன்ஸை வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கால்ஸ் பேசிக்கலாம். நான் இந்த பக்கம் பேசுறது அந்த பக்கம் அவங்க கிளியராக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுறது எனக்கும் கிளியராக கேட்குது. ஓரளவுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன், நாய்ஸ் ஐசோலேஷனும் இதில் இருக்குது. சவுண்டுடைய குவாலிட்டி, பேஸ் வந்து ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோனில் சாதாரணமாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸில் நீங்கள் என்ன மாதிரியான பேஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் பேஸ் இருக்குது. ரொம்ப தாம் தூம்னு ஒரு டீப் பாஸ்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. வித் ஃப்ரீக்வன்சி எல்லாமே
ஹை நோட்ஸ், மிட் டோன்ஸ், வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஃப்ரீக்வன்சி நல்லா பிரிச்சு காமிக்குது. ஒரு பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி எனக்கு இதில் கிடைக்குது. ரொம்ப நேரம் நீங்கள் இதை காதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ரொம்ப லைட் வெயிட்டான இயர்ஃபோன்ஸ்னால காதுக்குள்ளே ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கம்ஃபர்டபுளாக நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் வேர் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். இது நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுது. ஆனால் 2 hours நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கிறது 9 hours, பட் எனக்கு கிடைச்சது 8.5 hours வரைக்கும் எனக்கு சார்ஜில் கண்டினியூஸாக ப்ளே பண்ண கிடைக்குது. நெக்பேண்ட் டைப் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒன் பிளஸில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு புல்லட்ஸ் வயர்லெஸ் நெக்பேண்ட் டைப்பில் ஒரு இயர்ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட விலை பார்த்திங்கன்னா 4000 rupees. ஸோ 4000 rupees கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா, அந்த குவாலிட்டி கிட்டத்தட்ட அந்த குவாலிட்டியில் ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன் வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, 2000 rupees இந்த இயர்ஃபோன் நல்ல ஒரு சாய்ஸ். ஸ்டஃப்கூலினுடைய மாண்டி இதை வாங்குறதுக்கான லிங்க் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் வேணும்னா வாங்கி வாங்கிக்கலாம். இந்த மாதிரியே பல இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்ஸ் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் அந்த வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைல் ஃபோனில் அறிவிப்பு வந்துடும். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். இந்த நெக்பேண்ட் இயர்ஃபோன் டிசைன் பற்றி பார்த்தீங்கன்னா, செந்தில் வந்து ஒரு படத்தில் ஹவா 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 ஹவான்னு பாட்டு பாடிருப்பாரு, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது.